അമ്പേ വൃന്ദാവനചരം ജയന്ധയ വിഭൂഷണത് ശ്ലോകത്തോടെ നൃത്തിനോം അസുരവീരഗൃ പൃഥക്വിദൈ അശുഭസംശിഭി അനാശിരേ മുഹു അമരരാജപുരേഷു ജജൃംഭിരേ ശുഭ നിമിത്തശതാ പുനഃ പുനഃ ഭഗവാൻ പുറക്കരവേള അത് ഇടത്ത பலவிதமான சுப நிமித்தங்கள் ஏற்பட்டது ராத்திரி வேளையில வந்து இது எல்லா விதமான சுப நிமித்தங்கள் தேவர்களினுடைய வீட்டிலையும் அசுரர்களினுடைய வீட்டுல எல்லா கெட்ட குணங்களாக வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகவானுடைய அவதாரம் இந்த ஸ்லோகம் லெவன்த் ஸ்லோகம் அதுக்கப்புறம் வசுதேவர் அந்த குழந்தைய பார்க்கிறார் வசுதேவர் என்ன ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு ஒரு பத்து பன்னெண்டு ஸ்லோகத்துக்கு வரப்போறது தேவகீபதி அமுச்சியத அமுச்சியதா ஸ்திராது நிகில பந்த நிவர்த்தக சந்நித விகலனம் நிகலசிய கிமத்புதம் பகவான் அவதாரம் ஆகும் பொழுது அந்த இடத்துல அந்த கையில இருக்கக்கூடிய வந்து விழுந்துதான் தேவகிபதி இவ சரமதானா கட இந்த ரிணம் இருக்குமோ இல்லையோ அதாவது பித்ருணம் எல்லா விதமான ரிணங்கள்ல இருந்தும் ரிணம்ங்கிறது டெட் எனி சார்ட் ஆஃப் இன் அந்த மாதிரி ஒரு எல்லா விதமான கடன்கள்ல இருந்தும் அவர் வந்து விடுவிக்கப்பட்டவர் போல் ஷிருங்கலதா அந்த கையில இருக்கக்கூடிய விலங்கிலிருந்து ஸ்திராது ஸ்ரிங்கலதா நல்ல திருடமாக இருக்கக்கூடிய ஸ்திரம்னா நாள் நிலச்சு நிக்கக்கூடியதுங்கிறத எடுத்துக்காத இந்த இடத்துல வந்து திருடாத்துன்னு எடுத்துக்கிறார் அஹ் இப்போ சோ திருடா ரொம்ப திருடமாக இருக்கக்கூடிய அந்த ஷிருங்கலாத்து ஷ்ருங்கலத்தகா விலங்குகளில் இருந்து அமுச்சியத விடுபட்டார் யாரு தேவகி பதிகி தேவகியனுடைய பதி அஹ் வசுதேவர் எது போல அப்படின்னா ரிணாது இவ் ரிணத்திலிருந்து அஹ் கடன்ல இருந்து எப்படி நம்ம வந்து விடுபடுவோமோ அந்த மாதிரி ஆஹ் அஹ் இந்த சரமதாங்கரிச்சு பிறப்புனால என்ன ஒரு ரிணம் தீருமோ யூஸ்வலி வந்து இங்க போட்டிருக்காரு பிரம்மச்சரியேன ரிஷிப்பகா யஜ்யேன தேவேபியா இது ஸ்ருதய் பாஷாத்யாத் ரிணாத் அப்படின்னா பிரஜையா பித்ருபியகான்னு விட்டு பிரசித்த ரிணம் இது யூஸ்வலி வந்து எந்த ரிணத்துல இருந்துன்னா பிரம்மச்சரியம் நம்ம எடுக்கும் பொழுது ரிஷிகளுக்கு இருக்கக்கூடிய ரிணம் என்ன உண்டோ பொதுவா வந்து ரிஷிகள்லாம் பலவிதமான தபஸ் எல்லாம் பண்றதுனால அவ பண்ணக்கூடிய தபஸ் வந்து லோகோபகாரத்துக்காக லோக ஹித்தத்துக்காக செய்யக்கூடிய தபஸ் சுவார்த்தத்துக்காக செய்யறதுங்கிறது ஒரு பங்கா இருந்தாலும் இதுல வரும் சாக்குந்தளத்துல வரும் பொழுது ராஜா வந்து எல்லார்டேந்தும் பாகம் எடுத்துக்கணும் ஒன் சிக்ஸ்த் போர்ஷன் எடுத்துக்கணும் இல்லையா டாக்ஸா ஒவ்வொருத்தனும் அவனுடைய ஒரு சம்பாத்தியத்திலிருந்து இருந்து ஒன் சிக்ஸ்த வந்து ராஜாட்ட டாக்ஸா கொடுக்கணும் அது எந்த விதமான சம்பாத்தியம் ஆகனாலும் இருக்கலாம் அப்ப பயிர் பண்ணி அவன் பண்ண போறான்னா அந்த பயிர்து வந்து ராஜா குடுத்தாக இல்ல அதை வித்து அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை கொடுக்கணும் இந்த தப்போவனத்துக்கு போகும் பொழுது அவ தப்போவனமும் வந்து அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கிங் அப்போ அவள் வந்து ஒரு அந்த ஒண்ணுல ஒண்ணுங்கள் பாகம் எப்படி கொடுக்கறாவா அப்படின்னா தபஸ்ல ஒரு ஒன் சிக்ஸ்த வந்து ராஜாக்கு கொடுக்கறாளாம் அப்படின்னு அங்க வந்து காளிதாசன் சொல்றாரு அப்போ தபஸ் பண்ணக்கூடிய ரிஷிகள் வந்து ஒண்ணுங்களா அதாவது ஒன் சிக்ஸ்த் ஒரு போர்ஷனை வந்து ராஜாக்கு டாக்ஸா கொடுக்கறான்னு பேரு அது அது வந்து நல்லது தட் இஸ் அது வந்து ஹிதம் அண்ட் அந்த நல்ல பலனை வந்து அரசன் வந்து அதனால அவனுக்கு வரக்கூடிய நல்ல புத்தி பிளஸ் அவன் வந்து பிரஜைகளுக்கு எக்ஸ்ட்ராவா அவன் பண்றான் அப்போ வி ஆர் த ரெசிபியன்ஸ் ஆஃப் தட் ரிஷிகள்லாம் எங்கேயோ உட்காந்துட்டு தப்பஸ் பண்றா நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறோம்னா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அது பலனாக வந்து சேர்றது அது ரிஷி ரிணம் அந்த ரிஷி ரிணத்தை வந்து போக்குறதுக்கு பிரம்மச்சரியத்தினால அப்படிங்கிறார் யக்ஞேன தேவேப்பியா யஜ்யம் யாகம் பண்ணோம்னா தேவர்களுக்கு நம்ம வந்து தேவர்கள் நமக்கு மழை பொழியரா நம்ம யாகம் பண்ணாட்டாலும் யாரோ யாகம் பண்றதுனாலயும் சொல்றது இல்லையா எங்கேயோ நல்லது நடக்கிறதுனாலதான் இன்னும் மழை பொழியறதுன்னு சொல்லல நம்ம நம்ம நல்லது பண்றோமே அதனால மழை பொழியறதுன்னு யாராவது ஒத்துற ஒத்துக்கிறோமோ தெரியும் நம்மளோட பவுஸ் நம்ம எவ்வளவு தூரம் நல்லது பண்றோம் எவ்வளவு தூரம் கெட்டது பண்றோம்னு நமக்கு நம்மளுடைய மனசாட்சி நமக்கு வந்து விட்னஸ் இங்க அதனால யாகம் பண்றதுனாலதான் தேவர்களினுடைய ரிணமானது போகிறது பிரஜையா பித்திருபியாக குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையினால உங்களுக்கு வந்து ரிணம்ங்கிறது போகிறது இதே சாக்குந்தளம் தான் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் என்னன்னா சி ஒன் ஒன் திங் இஸ் தேசிகர் ஹஸ் பீன் இன்ஃபுளுன்ஸ்ட் பை காளிதாசா நிறைய அவரோட தீமா இருக்கட்டும் ஸ்லோகங்களா இருக்கட்டும் வார்த்தைகளா இருக்கட்டும் அந்த உபமாவா இருக்கட்டும் பயங்கர இன்ஃபுளுஸ் காளிதாசனோட இன்ஃபுளுச வந்து இது பண்ணவே முடியாது டினை பண்ணவே முடியாது இங்க பிரஜையா பிதப்பியாகங்கும் பொழுது அங்க அழுவான் துஷியந்தன் ஆறாவது அங்கத்துல சாக்குந்தளத்துல சொல்லுவா யாரு வந்து நிவாபாஞ்சலி விடுவா அப்படிங்கிற தன்னுடைய பித்து அவனுக்கு பிள்ளை இல்லைங்கிறதுனால அஹ் இப்ப பிள்ளை இருந்தாதான் பின்னாடி தான் வந்து இறக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த அப்பாவுக்கு வந்து நிபாபாஞ்சலி விட முடியும் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் பொதுவா இப்ப இப்ப குழந்தை இல்லாத வாளுக்கு என்ன ஆகும்னு கேட்டா அவ அவரவருடைய சம்ஸ்காரத்துக்கு ஏத்த மாதிரி அவரவருக்கு ஒரு ஜென்மா அவரவருக்கு ஒரு இது நடக்கும் இது வந்து அந்த கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நான் சொல்றேன் சோ பிரஜைகள்னால பிள்ளைகள்னால பித்துக்களினுடைய ரிணமானது தீர்க்கப்படுகிறது அததான் அதான் அப்படிங்கிற அந்த கடைசியாக பித்திருக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிணத்தில் இருந்து தேவகி பதிகி வசுதேவரான தேவகியினுடைய பதியாக இருக்கும் வசுதேவர் அஹ் ரிணத்திலிருந்து விடுபட்டவர் போல் ஸ்திராது திருடமாக இருக்கக்கூடிய அந்த விலங்கிலிருந்து விடப்பட்டார் அதிலிருந்து ஆமா அதிலிருந்து விடப்பட்டார் சகார சக்காரக பின்ன கிரமகானு போட்டிருக்க சரமத்திரத்து இவ ஓகே ஓகே ஷிருங்கலாத்து இந்த பின்னக்கிரமகா முதல்ல பிறந்ததுனால முதல்ல முதல்ல ரிணம் போச்சு அதுக்கப்புறம்தான் விலங்கு போச்சு இங்க வந்து ரிணமும் போச்சுன்னு அப்புறமா சொன்ன மாதிரி இருக்கு யூஸ்வலி சக்காரம் எது எதோட இப்போ ராமகா லக்ஷ்மணகா அச்ச கச்சதகான்னு சொன்னேன்னா கிரமம் என்ன ராமன் செல் செல்கிறான் ராமனை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் செல்கிறான் சோ இம்பார்ட்டன்ஸ் அங்க ராமனுக்கு முதல்ல கிரமத்தை சொல்ற மாதிரி அமையலாம் அந்த சேவை எதோட சேர்றோமோ சேர்க்கிறோமோ ஒன் டூன்னு நம்பர் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ சே எதோட சேர்த்தோமோ அது வந்து பின்னாடி வர்றதுன்னு எடுத்துக்கணும் இங்க என்ன வருது ரிணாத்து சரமதாச்ச இவ அப்படிங்கற மாதிரி அந்த டெட்ட டெட்டுல இருந்து விடுபடுறதுங்கிறது ரெண்டாவதா சொல்ற மாதிரி ஆயிடுறது அதுக்குதான் இங்க வந்து பின்னக்கிரமகான்னு சொல்றார் முதல்ல ரிணம் போச்சு குழந்தை பிறந்த மாத்திரத்துல அங்க வந்து அவருடைய பித்திருக்களுக்கு உண்டான கடன் தீர்ந்தது அதற்கப்புறம் பகவானுடைய பிரசன்ஸ்ல அந்த விலங்கு போச்சா அந்த விலங்கு போச்சுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த வந்து ரெண்டாவது பாதத்துல வைக்கிறார் தேசிகர் அதுதான் தேசிகர் நிகில பந்த நிவர்த்தக சந்நிதம் நிகலசிய கிமத்புதம் என்ன அகில அந்த இந்த சம்சார பந்தத்தையே போக்கக்கூடியவனுடைய சந்நிதியில இந்த விலங்கு போகிறது என்ன பெரிய அற்புதமா அப்படின்னு கேக்குற நிகில பந்த எல்லா விதமான பந்தங்களும் இருக்கக்கூடியது இந்த ஒரு ஜென்மா ஜென்மா ஜென்மான்னு இந்த பவ சாகரத்துல நம்ம விழுந்து உழல்றோமே அது ஒரு விதமான பந்தமோ இல்லையோ எல்லா விதமான பந்த நிவர்த்தக சந்நிதம் நிவர்த்தகன் யாரு பகவான் எப்பேற்பட்ட பந்தமா ஆனாலும் இருந்துட்டு போட்டோமே அதை விளக்குறவன் ஒருத்தந்தான் பகவான் அவனுடைய சந்நிதியில இந்த நிகழசிய விகலனம் விலகிறதுங்கிறது இது பெரிய அத்தமான்னு கேட்கிறேன் இதெல்லாம் ஒண்ணு ஒரு விஷயமாவே சொல்லக்கூடாது இல்ல ஏ அப்பேற்பட்ட சம்சார பந்தத்தையே போக்கக்கூடியவன் நீக்கில பந்த் ரொம்ப பிடிச்சது இந்த இடம் சரமதஸ்டிம தேவகி பதிகி அமுச்சத ஸ்ருங்கலதா நிகிழபந்த நிவர்த்தக சந்நிதம் அவனுடைய பிரசன்ஸ் அங்க இருக்கு அவனை நினைச்சா போகும்ங்கிறோம் அவனை கீர்த்தனம் பண்ணான் நவவித பக்திய நம்ம வந்து சொல்லும் பொழுது பாத சேவனம் கீர்த்தனம் சரணாகதி பிரபத்தி நீ எதெல்லாமோ சொல்றோம் அவன் சந்நிதியே இங்க இருக்கு அப்போ அவன் பகவானுடைய ஒரு பிரத்யம் ஏற்பட்டுருதுன்னா துருவனுக்கு சொல்லுவார் விஷ்ணு புராணத்துல நீ பண்ண தபஸுக்கு பலன் நீ என்னை பாக்குற என்னை பார்த்ததுக்கு உனக்கு ஒரு பலன் உண்டு அதுதான் வந்து ஸ்திரமான ஒரு பதம்ங்கிற பகவானுடைய சந்நிதி பகவான குழந்தையா வந்து இங்க அடைஞ்சிருக்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த விலங்கு போகிறத பத்தி நம்ம ஒண்ணு பிரிசா அதை சொல்லணும் கிம் அற்புதம்ங்கிற பத்தி ரமுட்சியதா ஸ்திராது நிகில பந்த நிவர்த்தக சந்நிதோ நிகலனம் நிகலசிய கிம் அது இதெல்லாம் எம்மாத்திரம் அஹங்காரமா அர்த்தாபத்தி அனுப்பிராணிதா சாமானியான விசேஷ விசேஷம் அர்த்த ரூபம் சரி சாமானியன விசேஷ சமர்த்தனம் அர்த்தாந்திரநியாசம் இந்த இடத்துல இது வந்து சரி அலங்காரம் சொல்லிக்கலாம் ஓகே அர்த்தாபத்திங்கிறது என்னன்னா கிமுத அப்படின்னு சொல்ற மூலியம் அந்த கைமுதிக்க ஞானம் வரும் கை நியாயம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அர்த்தாபத்தி அலங்காரம் உதித்தம்

கமபி காஞ்சனபூபிர அதித்யகா ஹரிஹய உபலஷ்ருங்கம் இவ அத் ஓமை அங்க இருக்கு கிளியர் பூர்ணோபமா அந்த இடத்துல தேவகியோ அப்படியே தங்கம் போல மின்றா பாக்குறதுக்கு மேருமலை மாதிரி இருக்கலாம் மேருமலையினுடைய ஒரு அதித்தியக்கான அந்த அதனுடைய அந்த சைடு பகுதி ஸ்லோப்ஸ் இருக்கு அதுக்கு வந்து எதர் சைடுல இருக்கக்கூடிய பிரதேசங்கள்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதித்தியக்கான இந்த இடத்துல வந்து ஊர்துவ பூமின்னு எடுத்துட்டு இருக்காரு அதாவது மேலே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் சிகரத்துக்கு கீழே இருக்கக்கூடியது அந்த சிகரத்துல மேல நம்ம வந்து ஒரு இந்திரனியில கல்ல வச்சோம்னா எப்படி இருக்குமோ இங்க வந்து அந்த பகுதியில ஒரு ஸ்ருங்கம் அது முகப்பு வச்ச மாதிரி இருக்கு அந்த இடத்துல எதை வச்சிருக்கோம்னா ஹய ஹரிங்கிறது சூரியன் சூரியனுடைய ஹய குதிரை சூரியனுடைய குதிரை வந்து பச்சை குதிரைங்களா இல்ல நீல குதிரைங்கிறான் டார்க் கலர் அது வந்து இட் கேதிர்பிய டார்க் கிரீன் இல்லன்னு டார்க் ப்ளூ இந்த இடத்துல வந்து கண்ணனுக்கு போகிறதுனால நம்ம டார்க் ப்ளூன்னு எடுத்துப்போம் ஹரி இந்திரநீல கல்லுங்கிறார் இந்திரநீல உபல ரத்னம் அதனால ஒரு சிருங்கம் சிகரத்தை வச்சோம்னா மேருமலைக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமா இருக்குமோ அது போல இங்க தேவக சம்பவா தேவகனுடைய பெண்ணான தேவகி அங்ககதம் தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய ஆத்மனி உதித்தம் தன்னுள் உதித்ததான அந்த குழந்தை தனுஜ பேதனம் தானவர்களை வந்து ஜெயிக்கக்கூடியவனான தானவர்களை நாசம் செய்ய போகின்றவனான கிருஷ்ணனை ததௌ தரித்தாள் அவ தேவகி எப்படி தரித்தான்னா அற்புதமாக இருந்தது மேருமலையில கொண்டு போய் ஒரு சிகரத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே மடியில கண்ணன் வந்து கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்தான் உதிதம் ஆத்மனி தேவக சம்பவ தனுஜ பேதனம் அங்ககதம் ததௌ கமபி காஞ்சன பூபிருத் அதித்யகா ஹரிஹய சிருங்கம் இவ அத் அடுத்தது வித்ருத ரங்குஜ பகவான் சின்ன குழந்தை மாதிரி இல்ல இங்க விஷ்ணு அவதாரம் அங்க வந்து தரிசனம் கொடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு தரிசனம் வேற யாருக்கும் கிடைக்கல வித்ருத சங்க ரதாங்க கதா அம்புஜக சபலிதஹா சுபயா வனமாலையா பிதுகு அசூத முதம் ததா ஜலதி டிம்ப ஜனனி திருதா இந்த இந்த ஒரு ஒரு இமேஜரி வந்து புரியறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படின்னா வித்ரித்த முதல்ல சிம்பிளா இருக்கிறத சொல்லிடுறேன் பகவான் கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ற வித்ரித சங்க கையில சங்கு வச்சுட்டு இருக்காரு பாஞ்சஜன்யம் ரதாங்க சுதர்சன சக்கரம் இருக்கு ரதத்தினுடைய அங்கமாக இருக்கும் சக்கரம் சுதர்சன சக்கரம் கையில இருக்கு கதா கதைய கையில வச்சுட்டு கதை வந்து உங்களுக்கு கோமோதகி அதுக்கப்புறம் அம்புஜம் கையில தாமரைய வேற வச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து வச்சுட்டு சங்க சக்கரஹா ஹரிஹி அது இப்ப சாட்சாத் விஷ்ணுதாங்கிறதுல சந்தேகமே இருக்காது அதனாலதான் பின்வரும் ஸ்தோத்திரம் இருக்கு பிரமாதமா இருக்கும் வசுதேவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்கள் ரதாங்க வனமாலையா சபலிதா கழுத்துல வனமாலைய வேற திருச்சு இருக்கார் ஜனநே திருதா அம்மா தூக்கின்றிருக்கா ஆனா பிதுஹூ அப்பாவுக்கு முதம் அசூத ஒரு சந்தோஷத்தை அப்பாவுக்கு ஏற்படுத்தினார் இவர் நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ணன் உம் ஆமா ஆமாத்திலயும் இருக்கு இந்த இடம் இல்லாங்குஜா சுபையா வனமாலையா சபலிதா நல்ல வனமாலையோட கூடினார் அதுக்கப்புறம் பிதுஹூ அஹ் முதம் அசூத்தங்கரிச்சு ஜனனி திருதாசா ஜலதி டிம்ப நிபா சமுத்திரத்தினுடைய இடத்துல வந்து ஒரு டிம்பனா அழகுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா டிம்பகான ஒரு அஹ் டிம்ப டிம்பா ஜல ஜல விடம்பனா விடம்பா சாரி ஒரே ஒரு நிமிஷம் ஜலதி போத்தஹா இவங்க இவ ஸ்திதா வேற மாதிரி ஏதோ மீனிங் இங்க பார்த்தேன் ஒரே ஒரு நிமிஷம் சமுத்திரத்துல சமுத்திர தரிசனே சம்மோதா சகஜகா ஆஹ் ஓகே சமுத்திரத்தை பார்த்ததுனால என்ன ஒரு அஹ் பிரகாசம் இருக்குமோ சமுத்திரத்தினுடைய அந்த பிரகாசத்தை கொண்டதாக இருப்பவன் அவர் சோ சமுத்திரத்தை பார்த்த உடனே எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அவனோ சமுத்திரத்தினுடைய பிரகாசத்தை கொண்டவனாக இருக்கான் நீலகலர்ல சமுதிரம் இருக்குமோ இருக்குமோ இதுல கூட திருவிளையாடல் புராணத்துல கூட இப்பதான் ஏதோ பார்த்தோம் அந்த இத வந்து முருகனை வ வர்ணிக்கும் பொழுது கருங்கடல்ங்கிறார் கார்மேக வண்ணன்னு பொழுது க நல்ல கருப்பா இருக்கக்கூடிய கடல்லுங்கிறார் அங்க அதாவது கருப்பு நீலம் செப்பு பச்சை எந்த டார்க் கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க போல ஏதோ ஒரு டார்க் கலர் அங்க பகவானுக்கு இருக்கு ஸோ இங்க வந்து ஜலதி டிம்ப ஜல ஜலதி சமுத்திரத்தினுடைய டிம்ப அந்த ஒரு விடம்பனா விளையாட்டு விளையாட்டு போல ஒரு பிரகாசத்தை கொண்டவனாக இருக்கும் பகவான் சோ நிபாகா நிபஹானா அதற்கு ஒப்ப இருக்கக்கூடியவன் ஜலதி டிம்ப நிபகா ஜனநேதா அம்மா தூக்கின்றிருக்க அந்த குழந்தைய பிருச்சுகா பிச்சுகஹான்னு அர்பகா அந்த குழந்தை அந்த குழந்தையானது ததா அப்பொழுது அப்பாவிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணிட்டு அப்பா வந்து முதாங்கிற ஒரு கன்யாக்கு அவர் வந்து பெற்றெடுத்தாருங்கிற மாதிரி இங்க வந்து போட்டிருக்காரு அத ஜஸ்ட் படிக்கிறேன் ஜலதி தர்ஷனே சமுத்திரத்தை பார்க்கும் பொழுது சம்மோதகா சகஜகா நேச்சுரலா ஒரு ஆசை ஒண்ணு வரும் ஒரு எப்பவுமே பெரியவா சொல்ற மாதிரி அலைகளை பார்த்துண்டே இருந்தா அந்த சமுத்திரத்தை அழுக்கவே அழுக்காதும்பா யானை குழந்தை குழந்தையாவும் இருக்கு சமுத்திரமும் இருக்கு ரெண்டுத்தையும் பார்க்க பார்க்க அழுக்கும் வசதியா இருக்கு அதனால அது வந்து சமுத்திரம் போல இருக்கக்கூடிய அந்த குழந்தைன்னு வேற சொல்லிட்டாரு ஜலதி டிம்ப நிபகா ஜனனி திருதஹா பித்கா அம்மா அவனால தூக்கப்பட்ட அந்த குழந்தை அந்த அந்த மாதிரி சமுத்திரத்தை பார்த்த உடனே நேச்சுரலா ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஜலதி ஷியாமசிய ஜலதிய கருப்பாக இருக்கக்கூடியவன் சந்தாபஹரஸ்ய தாபத்தை போக்கக்கூடியவன் ஏன்னா நமக்கு வந்து அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுன்னா மனசுல இருக்கக்கூடிய தாபம் போகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கோ அந்த சமுத் எப்போ நம்ம மனசு வந்து அஜிடேட்டடா இருந்தாலும் அந்த சமுத்திரத்துல போய் அந்த கரையில நின்னோம்னா தானா அது என்னமோ விலகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது ஒரு நேச்சுரல் அதனாலதான் சந்தாப ஹரஸ்யம் இங்க வந்து பகவானும் அதே மாதிரி சந்தாபத்தை போக்கக்கூடியவன் அவனத்தவரை வேற யாரும் கிடையாது சந்தாபஹரஸ்ய பகவதா சம்மோத மகத்வாதிபத்து ஜலதி சாமியம் அங்க வந்து சமுத்திரத்துக்கு ஒப்ப பகவானும் இருக்காருன்னு சொல்றோம் அம்மா மாத்திர மாத்திருமான தசா ஆபன்னா சிசு பிது ஏகாம் முதம் நாம கன்யாம் பிராசூத இ சித்திரம்ங்கிறது இது ஒரு அத்தமான விஷயம் அம்மா தூக்கின்னு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு சந்தோஷமாங்கிற ஒரு பெண் பெண்ணு அதாவது இப்ப ஸ் ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால சந்தோஷத்தை உற்பத்தி செய்தாராம் ஒரு வேடிக்கையா அவர் வந்து கொடுத்திருக்காரு அத தேசிகர் இங்க மெயின் இப்ப ஜலபிடிம்பிபகானு போட்டதுனால கண்ணனுக்கும் சமுத்திரத்துக்கும் இப்போ மத்த விசேஷணங்கள் எல்லாம் சேரணும் எப்படி சேர போறது பாருங்கோ வித்ருத சங்க சமுதிரத்துலயும் உங்களுக்கு சங்கு இருக்கு அதுக்கப்புறம் இந்த ரதாங்க கதங்கிறதுக்கு இவர் ஜலதி பக்ஷே கதஹா நாம கதனம் பெயர்னு அர்த்தம் கதனம் நாம ரத அங்க கதனம் ஸோ கதா அப்ப ரங்கிறது ரதாங்க கதகான ரதாங்கநாமா இது யோஜனம் இந்த சாத்தக பக்ஷி சக்கரவாக்க பக்ஷி சாரி ஜலத்துலதானே சக்கரவாக்க பக்ஷி இருக்குன்னு சமுதிரம்னு எடுத்துக்கணுங்கிறத ஜலங்கள் தீயத்தே இத்தி ஜலாசயா என்ன ஒரு சோர்ஸ் வாட்டர் சோர்ஸுக்கும் ஜலதீன்னு பேரு சமுத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து அத ரூடியா நம்ம வந்து சில சமயம் சமுத்திரத்துக்கு எடுத்துப்போம் ஜலதிங்கிற பட்சத்துல எடுத்துட்டோம்னா ஜலங்களுக்கு நிதியா இருக்கக்கூடிய எந்த ஒரு லேக்கா கூட இருக்கலாம் நதியா இருக்கலாம் சமுத்திரமாவே இருக்கலாம் சமுத்திரத்துல சங்கு இருக்கு சக்கரவாக்க பக்ஷி ரதாங்க கத ரதாங்க சக்கரம் என்ற ஒன்னு ஒன்றை பெயரில் கொண்டதாக இருக்கக்கூடிய பறவைகள் ஸோ சக்கரவாக்க பக்ஷி ஜலத்துல இருக்கு குளத்துல உங்களுக்கு வந்து நிறைய தாமரை புஷ்பங்கள் இருக்கும் அதனால எப்படி சமுத்திரத்துல வந்து சங்கு சக்கரவாக்க பக்ஷி அம்புஜம் இருக்கோ மேலும் வனம் சுபையா வனமாலையா சபலிதகாங்கிற அதுக்கு வந்து சபலிதகான பலவிதமான ஒரு கலர் அந்த வனமாலையா வைஜயந்தியா இங்க வந்து வேலா வன பங்காங்கிற வனங்கள் வனமாலா அப்படின்னு பிரிச்சு வன காடு பலவிதமான மரங்கள் இருக்கு மன மரங்களினுடைய மாலா வரிசை எங்க இருக்கும் வேளா கார்னர்ல சமுத்திர சமுத்திரக்கரையிலயும் உங்களுக்கு வந்து இந்த இதுல எல்லாம் ஹவாய் மாதிரி ஏதாவது இடத்துல எல்லாம் பீச் ரிசார்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுமே இந்த தென்னை மரங்கள் நிறைய இருக்கும் பனமரங்களும் தென்னை மரங்களும் இருக்கும் அந்த சமுத்திரத்தினுடைய கரையில நிறைய வனங்கள் மரங்களினுடைய ஒரு மாலை கொர்ந்து இருக்கும் சோ வன மாலையா அதனுடைய கரையில இருக்கக்கூடிய காடுகளின் வரிசையினால் பே ஆஃப் பெங்கால் எடுத்தோம்னா பெங்கால்ல வந்து உங்களுக்கு மேங்க்ரோவ்ஸ் அதாவது மாமரங்கள் அங்க நிறைய உண்டுன்னு பேரு சமுத்திரக்கரையில அது அங்க வந்து அந்த டெல்டா ஏரியால உங்களுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கும் அங்க நிறைய மாமரங்கள் வளரும்னு பேரு சோ அப்படி எடுத்துக்கலாம் இல்ல நதிக்கரை கேட்கவே வேண்டாம் நதி வந்து வளர் வ வர இடங்கள்லாம் ஃபர்டைலா இருக்கும் அந்த இடத்துல நிறைய கார்னர்ல உங்களுக்கு வந்து வன மாலையா சுபையா சபலிதகா கலந்ததாக இருக்கு மரங்கள் இருந்ததுனாலே அது நதியோட கலந்து கலந்துதான் உங்களுக்கு அங்க இருக்கும் பியோரா வந்து என்ன நம்ம பெயிண்டிங்ல வரையற மாதிரி லைன் போட்டா வைக்க முடியும் முடியாது அது சேர்ந்துதானே இருக்கும் கரையோட நதியோட சேர்ந்துதானே மரங்களும் வளரும் அந்த இடத்துல அதனால சபரிதகான மிக்செட் ஒரு ஒரு விசித்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஜலநிதியை போல இங்க பகவானும் சங்கு சக்கரம் கத தாமரை வனமாலா இதோட காட்சி அளித்தார் பார்த்த உடனே வசுதேவருக்கு தாங்கல சந்தோஷம் பிறந்தது சோ இந்த குழந்தை அம்மா தூக்கின்னு இருக்கிற இந்த குழந்தை அப்பாவனிடத்துல முதம் சந்தோஷம் எனும் ஒன்றை உற்பத்தி செய்தார் புரிஞ்சது இல்லையா சபலிதா சுபயா வனமாலையா பிது அசூத முதம் ப்ரிசுகா ததா ஜலதி டிம்பிபா ஜனநீ திருத அடுத்தது அனபாயினம் விபு ஆனக துந்துபினா மகான் சஹா விபு அந்த விபுவான பகவான் விபுவானை பொய்யாகாமல் இருக்கக்கூடிய அவருடைய குணங்களினால் பகவானுடைய குணங்களினால் ஆனகதுந்துபினா வசுதேவரினால் அவருடைய குணங்களை கொண்டு அபிதுஷ்டுவே ஸ்தோத்திரம் செய்யப்பட்டார் இங்க ரொம்ப அந்த இந்த கர்மணி பிரயோகத்தை போட்டதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆனகதுந்துபிகி வசுதேவர் தம் விபும் அந்த விபுவாக இருக்கக்கூடிய சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய பகவானை ஸ்தோத்திரம் செய்தார் அவ்வளவுதான் எப்படி எப்படி இருக்கக்கூடிய பகவானுங்கிறதுக்கு பார்க்கற அப்ஜபுவாம் பிதரம் அனபாயினம் பிரியதமா அங்ககதம் பரிபஷ்யதா ஆனக துந்துவினா இதுதாங்க அப்ஜபுவான் புவாம் பிதரம் அப்ஜபுவா பூஹூங்கிறச்சு தாமரையில் பிறந்தவரான பிரம்மா அப்ஜ புவாம்னு புளூரல்ல வேற போட்டுடுறார் பிரம்மாக்களுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவர் அஹ் பிரம்மாக்கள்ங்கிறச்ச எத்தனை கல்பத்தை பார்த்துருக்கணும் ஒவ்வொரு கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிரம்மா அந்த பிரம்மாவுக்கு ஏன்னா பத்ம கல்பம்ங்கிறச்சு அந்த இடத்துல பத்மத்துல சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு பிரம்மா சொல்ற அந்த மாதிரி ஆஞ்சநேயர் தான் அடுத்த பிரம்மாவா இருக்க போறாருங்கிற மாதிரி அடுத்த கல்பத்துக்கு பிரம்மான்னு சோ ஒவ்வொரு கல்பத்துக்கும் பல பல பிரம்மாக்கள் வந்திருக்கா அத்தனை பிரம்மாக்களும் அப்பா யாரு இந்த குழந்தை இருக்கு குழந்தையா இங்கே காட்சி தரக்கூடிய பகவான் சாப்ஜபுவாம் பிதரம் அனபாயினம் அனபாயினம்னா நித்திய சித்தாக என்றைக்கும் அஹ் ஒரு அழிவே இல்லாதவராக என்றைக்கும் நித்திய ரூபியாக இருக்கக்கூடிய பகவான் அனபாயி விலகாம லட்சுமியை சொல்லும் பொழுது விஷ்ணோகோ அனபாயினிங்கிறோம் விஷ்ணுவனிடத்திலிருந்து விலகாமல் இருக்கக்கூடியவள் சக்தி எப்பவுமே விஷ்ணுவோட இருக்கக்கூடியவள்னு இங்க பகவானையே அனபாயிங்கிறோம் அனபாயிங்கிறது நித்திய சித்தகா அவருக்கு வந்து ஒரு மாறுதலே கிடையாது எப்பொழுதுமே ஒரு இருக்கக்கூடியவர் ஈட்டனல் அனாதி அனந்தகா ஆகையினாலதான் ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் அப்பாவாக இருக்கக்கூடியவர் சிருஷ்டிகர்த்தா அவர்தான் சிருஷ்டிகர்த்தான்னு நம்ம பிரம்மாவை நேம் பண்ணா கூட அந்த பிரம்மாவிற்கு உற்பத்தியாக நாரதர் கேட்கிறாரு நீங்க யாரையோ உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றீங்களே பாகவதத்துல கேட்பார் பிரம்மாவை பார்த்து நாரதர் கேட்பார் ஏதோ ஒண்ணுத்த நீங்கதான் வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் ஆனா நீங்க யாரையோ குறிச்சு தபஸ் பண்றீங்களே இப்ப உட்காந்துட்டு அது யாருன்னு கேட்பார் அதுதான் என்னையும் சிருஷ்டி பண்ண அந்த சொல்லி அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை அந்த இடத்துல வந்து பிரம்மா இல்லையா அப்ஜ பூவாம் பிரம்மாவிற்கு பிரம்மா பிரம்மாக்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடியவரும் அனபாயி ஆகையினால் அனாதி அனந்தா சகா இப்ப விலகாமல் இருக்கக்கூடிய நித்திசுத்தனாக இருக்கக்கூடிய பகவானை இப்ப எப்படி பார்க்கிறார் அவர் வசுதேவர் பிரியதமா அங்ககதம் பிரிய பிரியையாக இருக்கக்கூடிய தன்னுடைய பத்னி சொ பிரியாயாக அங்க கதம் அவளுடைய மடியில உட்கார்ந்து இருக்கார் படுத்துன்னு இருக்காரு பகவானங்க அந்த பகவானை பரிவஷ்யதா பார்க்கின்றவராக அவனக துந்துபினா வசுதேவரால் ச விபு அபிதுஷ்டுவே அந்த பரம்பொருளாக விபுவுங்கிறது முக்கியம் இங்க இங்கே படுத்துன்னு இருக்கிற இந்த கிருஷ்ணனங்கிற அந்த உருவம் அந்த அவதாரத்தை அவர் போற்றல அவர் சொல்லக்கூடியது அத்தனையும் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளைதான் பரவாசு தேவனை தான் சொல்றார் போற்றவர் ச விபு அந்த மகான் பிரம்மாவாக இருக்கம பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவானவர் அவிதைகி பொய்யாகாமல் இருக்கக்கூடிய வார்த்தைகளினால் நித்தியமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் அந்த பகவானுக்கு இதனாலதான் கிருஷ்ணாவதாரத்தை சக்கர கதாபாணிய அவர் காட்சி அளித்து பிறந்த ஒரு அவதாரம் இது பூர்ணாவதாரம் ஆஹ் சுவகுணகி தன்னுடைய கல்யாண குணங்களை வைத்து அபிதுஷ்டுவே ஸ்தோத்ரம் செய்தார் ஆஹ் ஸ்தோத்ரம் இனிமே ஆரம்பிக்கிறது பிரணிபதாமி பவந்தம் அனன்யீஹி அகில காரணம் ஆசிரித தாரணம் அனுகமாத் அனிதம் பிரதமாக கிரஹ கிமபி எற்பதம் ஏகம் அதீயதே இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாம் இந்த முதல் சர்க்கத்துல வந்தா மாதிரி பகவான ஸ்தோத்திரம் அந்த வர்ணிக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திரங்கள் இருக்குமே அந்த ஸ்லோகங்கள் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு லெவல்ல இத பார்த்தோம்னா விசிட்டாத்வைத்தபடி பார்க்கலாம் அத்வைத்தம் படி பார்க்கலாம் ஓ எந்த எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உபனிஷத்துல உங்களுக்கு வந்து ரெஃபரன்சஸ் எடுக்கணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்துல அனன்யதீஹி அனன்யதீஹி பவந்தம் பிரணிபதாமி அனன்யதீஹி அகம் பகவான் வசுதேவன் வந்து எப்படி சொல்றாருன்னா எனக்கு வேற ஒண்ணுமே மைண்ட்ல இல்ல இந்த பிரபத்தி ஷரணாகத்திங்கிறோமே மைண்ட்ல வேற விஷயங்கள் இருந்தாதான் அதையும் பண்ணிட்டு இதையும் பண்றது ஏதோ அப்பப்போ நம்ம நமஸ்காரம் பண்றதோ அப்பப் அது பிரபத்தி இல்ல அது ஷரணாகதி இல்லை அனநீத்வங்கிறது இருக்கணும் மைண்ட் வேற எதுலையுமே இருக்கக்கூடாது அனன் அந்நிய எத்தனை ந வித்தியதே எஸ்ய ந வித்தியதே அந்யா தீஹி நாஸ்தி அதுக்கு வந்து இவர் சொல்றது என்ன இங்க போடல இந்த தமிழ் ஊரை எழுதுறவர் தான் அஹ் நமஸ்காரமே புருஷார்த்தம் என கொண்டுங்கிறார் அதுதான் இந்த அனன்யதீஹிக்கு டிரான்ஸ்லேஷன் அவர் எழுதுருச்சு அனன்யதீகி பிரணிபதாமி நமஸ்காரம் தான் வேணும் எனக்கு அதை தவிர வேற ஏதோ புருஷார்த்தம் கூட கூட மோக் உட்காந்துருப்பான் அந்த மாதிரி எனக்கு ஒரு புத்தி அப்படி நான் நமஸ்காரம் பண்றேன் அந்த தான் எல்லாம் இங்க வந்து பார்த்துருவோம் எத் பதம் ஏகம் அனிதம் பிரதமாக கிரகா கிமபி அதீயத்தே அனிதம் பிரதமாக கிரகா இதம் பிரதமம் மேபி இது ரெண்டும் ஈஸியோ நமோ அகில காரணம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பவந்தம் பிரணிபதாமி இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் உலகத்துக்கே காரணம் பிரம்மாண்டத்துக்கும் காரணம் தனக்கும் காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் அதனால அகில காரணம் பிரணிபதாமி ஆசிரித காரணம் ஆசிரிதர்களுக்கு அதாவது யாரு வந்து அண்டி இருக்காளோ பகவான அவர்களை வந்து தாண்ட வைக்கிறார் எதை பவசாகரத்தை தாண்ட வைக்கிறார் ஆசிரித்தாரணம் இங்க வந்து அகில காரணம்ங்கறிச்சு உம் இங்க போட்டிருக்காரா இல்ல ஆஹ் அது இருக்கு சாரி அகில காரணம்னா சர்வ ஜெகத் காரணம் ஆசிரிதானாம் சரணாகதானாம் சம்சாராத்து உத்தாரகம் சரணாகதி அடைஞ்சவாளை தாண்ட வைக்கிற அதுல சுவாரஸ்யம் என்னன்னா காரணத்துவே அகிலம் பிரதி காரணமா இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு காரணம்ங்கிற கான்செப்ட் வரைச்சே மாத்திரம் அதாவது எல்லாரையும் தாண்ட வைப்பது அப்படிங்கிற கான்செப்ட் வரைச்சே ஆசிரிதம் பிரதியேவ உபபாதை என்ன ஆசிரிதத்துவம் இது கிருபாயத்தம் யம் அதாவது ஆசிரிதனாக சரணாகதி தான் வந்து தாண்டக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பகவான் பண்றார் எ எல்லாத்துக்கும் ஆனா காரணம் கர்மால இருந்து பவசாகரத்துல புடிச்சு ஜீவர்களை தழுறத்துல இருந்து சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான் அப்போ எல்லாரையும் தாண்டவும் வைக்கலாம் அது இல்ல அங்க மாத்திரம் வந்து டிஸ்டிங்ஷன் பண்றார் வேணுங்கிறவா யாரு வந்து ஆசிரிதனாக இருக்கானோ அவனை மாத்திரம் தாண்ட வைக்கிறார் இதுல வரும் சிவலீலா நோத்துல ஆஹ் பகவான சொல்றது சர்மாத்மதா பிரகாசிதாம்பர் ஏன்பா நீ வந்து பெரம்பு அடி வாங்குவர் சிவலிலையில இது அந்த அணை கட்டும் பொழுது புட்டுக்கு மண் சுந்த கதைன்னு உண்டு அதுல ஒரு பாட்டிக்கு வந்து யாருமே கிடையாது அதனால அந்த அவருக்கு அந்த பிள்ளைக்கு பதில இவர் போவர் சிவன் போவர் சிவன் போகும்போது வேலையே பண்ண மாட்டார் தினம் தினம் போய் அந்த அம்மாட்டேருந்து புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டும் சும்மா சோம்பேறியாட்டம் ஆகட்டும் படுத்துட்டு திரும்பி வருவார் ராஜா இதை அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் வந்து அவனை வந்து பெரம்பால அடிப்பா பெரம்பால அடிச்ச உடனே பகவானுக்கு படுற அடி உலகத்துல எல்லாருக்கும் படும் பெரம்படி ஆனா புட்டு மாத்திரம் நீ வந்து யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத நீ மாத்திரம் சாப்பிட்டியே அங்க மாத்திரம் ஏன் சர்வாத்மா பாவத்தை காமிக்கலன்னு நீலகண்ட தீட்சிதர் கேட்பார் எல்லா இடத்துலயும் நீ உன் சர்வாத்மா பாவத்தை காமிச்சேன்னா கெட்டதுக்கு மாத்திரம் சர்வாத்மா பாவம் என்ன நல்லதுக்கு ஏன் காமிக்கல பிட்ட மாத்திரம் நீ வந்து எல்லாரும் சாப்பிடலாமோ இல்லையோ ஏன் பண்ணலன்னு கேட்பாரு காரணம் இதுதான் ஒண்ணு அகில காரணம் நல்லது கொடுக்கும் பொழுது மோக்ஷத்தை கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ரைட் இல்லையே அது அவ தாரணம் எல்லாத்துக்கும் கெட்டதோ நல்லதோ சகலத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான் எவன் அண்டி இருக்கானோ அவனுக்கு மாத்திரம் பவ தாரணம் கொடுக்கறாரு அணுகமாது அடுத்தது பார்த்தோம்னா இது உபனிஷத்து கட்டோபனிஷத்து அனிதம் பிரதம கிரகா முதல்ல வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேதத்து வேதமான வா கிரகா கீஹிங்கிறது வார்த்தைகள் வேதத்தை பத்தி சொல்றது எப்படி அது வேதத்தை பத்தி சொல்றது இதம் பிரதமம் இது ந அனிதம் பிரதமாக இதுதான் முதல்ல வந்தது அதாவது வேதத்துல இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்லோகத்தை அரேஞ்ச் பண்ணும்போது இப்ப இந்த சர்க்கத்திலேயே பார்த்தோம்னா இதுதான் ஸ்லோகா நம்பர் ஒன் இதுதான் ஸ்லோகா நம்பர் இதுதான் ஸ்லோகா நம்பர் அப்படின்னு ஒரு ஒரு வரிசைப்படுத்தி நம்ம சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி வரிசைப்படுத்தி அந்த வேதங்களை சொல்ல முடியாது ஏன்னா அபூர்ஷயம் அந்த இடத்துல இதம் இப்ப பிரத அனிதம் பிரதமாக கிரகா இப்போ இதுதான் கிரஹா வேத கிரகா அனிதம் பிரதமாக அனாதின்னு விடுறாரு ஆதியே இல்லாத இதுதான் முதலில் வந்ததுன்னு நம்ம பண்ணி பண்ணி ரீடிங் வேதத்தை நம்ம சொல்ல முடியாது அதனால இது அபூர்வமா இருக்கிறதுங்கிறதுனால அனாதி எஸ் ஏன்வசிதம் வேதாக் எஜு சாம அதர்வன அப்படின்னுட்டு வேத வாக்கியமே சொல்றது உங்களுக்கு அதனால அனிதம் பிரதமாக கிரகா இந்த வேதங்கள் என்ன பண்றது எப்பதம் ஏகம் இது எத் பதம் யாருடைய ஸ்வரூபத்தை பதம்ங்கிறதுக்கு ஸ்வரூபம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஏகம்னு அதீயத்தை படிக்கிறதோ படிக்கின்றனவோ அதீயத்தேங்கிறது புளூரல்ல இருக்கு அதீதே அதியாத்தே அதீயதே வேதங்கள் எந்த ஒரு பரம்பொருளினுடைய ஸ்வரூபத்தை யத் பதம் ஏகம் அதீயதே கூறுகிறதோ அது எதனால அப்படின்னா கிமப்பி அனுகமாத்து ஏதோ ஒரு உபக்ரமம் உபசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி அனுகமம்னா ஒரு லாஜிக்னு எடுத்துக்கலாம் இந்த லாஜிக்க வச்சுண்டு அது ஏதோ வந்து ஒரு இட் ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் தட் இந்த இந்த பகவானுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா ஏக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுதான் வேதங்கள் எதனால அனுகமாது அப்பேற்பட்ட பவந்தம் பிரணிபதாமிங்கிறார் பிரம்மஸ்வரூபமா இங்க பாக்குறார் இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பொழுது கீழே இங்க சொல்றது கடவல்லில இருந்து எடுத்து கொடுக்கிறார் பல உபனிஷத்துல இருந்து எடுக்கலாம் இல்ல இப்ப உங்களுக்கு வேதத்துல இருந்து எடுக்கலாம் வார்த்தைகள் இவர் கொடுத்துருக்கிறத வந்துரும் ம எக்ஸ்பிளைன் பண்றேன் சர்வே வேதா எப்பதம் ஆமனந்தி அதே வார்த்தைகள் சர்வே வேதாகாக்கு இங்க இதம் அனிதம் பிரதமாக வேதாகாங்கிறார் எத் பதம் அதுவும் வார்த்தையும் அதே ஆமனந்திங்கிறச்சு இந்த இடத்துல பாத்தெழுதா அதியத்தை படிக்கப்படுகிறது ஆமனந்தி கூறப்படுகிறது கூறுகிறது அப்படிங்கிறார் அவ்வளவுதான் அதீயத்தை படிக்கிறது படிக்கிறார்கள் வேதங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆமனந்திங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு இது அப்படியே கடோபநிஷத்துல உங்களுக்கு பிரதமாத்தியாயத்துல தித்திய வல்லியில பதினஞ்சாவது இருங்க பார்த்து சொல்லிடுறேன் ஆ பதினஞ்சாவது சர்வே வேதா எப்பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணிச்ச எத் வதந்தி எது இச்சந்த பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி இந்த எல்லாம் அந்த மேல இருக்கக்கூடிய இது அஹ் அனுஸ்வாரம் காணும் எல்லா வேதங்களும் எந்த ஒரு பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை கூறுகின்றதோ சர்வாணி தபாம்சிச்ச எத் வதந்தி ஒவ்வொரு தப்ச பத்தியும் நம்ம வர்ணிக்கும் பொழுது அல்லது ஒவ்வொரு உபாசனைய பத்தி உங்களுக்கு சந்தோக்கிய பரிஷத்துல இருக்கிற மாதிரி அந்தந்த உபாசனைகள் எல்லாம் எந்த ஒரு பரம்பொருளை பற்றி கூறுகின்றனவோ சர்வாணி தபாம்சி எத் வதந்தி எத் இச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி எதை விரும்பி உங்களுக்கு பிரம்மச்சரியம் எது எந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக அல்லது பிரம்ம பிராப்தி அர்த்தம் பிரம்ம ஜானம் அடைவதற்காக பிரம்மச்சரியம் சரந்தி குருகுலவாசம் முதலிய குருகுலவாச லட்சணமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து செய்கிறார்களோ அந்த தது தே பதம் அந்த உன்னுடைய பதம் ஸ்வரூபத்தை பதம்ங்கிறதுக்கு பகவத்பாதால் சொல்றது என்னன்னா பதம்னா பதனீயம் கமனீயம்னு அர்த்தம் போடுறார் அடைய வேண்டிய ஒரு கோல் அப்படிங்கிறார் அது கந்தவியம் அதுதான் அப்படிங்கிறார் அந்த கந்தவியம் பதம் எத் பதம் தத் பதம் தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீமி ஓம் இது ஏதது ஓமிதி ஓமித்யரம் பிரம்மான்னு சொல்லல இதுல இல்லையோ கீதையிலும் வரும் அது என்ன ஓம் இத்தி பதம் சங்கிரமி இதுக்கு அடுத்த வேர்டு வந்து ஓம் இதி அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல ஓம் இத்தி ஏத்தது இது சொல்லி முடிச்சுட்டு எத் பதம்னு சொல்லும் பொழுது அந்த ஓம்ங்கிற சப்தஸ்வரூபம் இருக்கே அது சப்த பிரம்மத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் அண்ட் பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் அது அது வந்து புரிஞ்சிக்க முடியாது இது வந்து மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த ஒரு ஓம்ங்கிற ஒரு ஒரு எழுத்த வச்சுட்டு சொல்ல ட்ரை பண்றோம் அதுதான் அதுதான் உங்களுக்கு பிரம்மஸ்வரூபமும் ஓமுங்கிற ஒரு பதம் அதுதான் அது சங்கிரஹேண பிரவேவின்னு சொல்லும் பொழுது அது ஏகம் மேல ஸ்லோகத்துல அதுதானே எத் பதம் ஏகம் அதீயதே அப்படிங்கும் பொழுது பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹம் சங்கிர அது என்ன ஓம் இது ஏதது அதுக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்தேன் கட்டோபனிஷத்துல ஏதேவ அக்ஷரம் பிரம்ம இந்த அக்ஷரம் தான் ஈக்குவல் டு பிரம்மம் ஏததேவ அக்ஷரம் பரம் இதுதான் சுப்ரீம் இதுதான் அல்டிமேட் ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன் அர்த்தத்தை ஏததேவ அக்ஷரம் ஜாத்வா யோ எதி சி தது இந்த அக்ஷரத்தை புரிஞ்சுண்டான்னா ரியலைஸ் பண்ணான்னா யோ எது இச்சதி பரம் அவன் வேணுங்கிறது பரமா இருக்கலாம் அப்பறமா இருக்கலாம் ஸ்வர்கத்தை விரும்பி ஓம் ஓம்னு இது பண்ணா ஸ்வர்க்கம் கிடைச்சிரும் அவனுக்கு ஓம்னு சொல்லி பிரம்ம அடையணும்னு சொன்னா பிரம்மஞானமும் கிடைக்கும் சோ பரவித்யா அபரவித்யா இல்ல உபாசனா மூலியமாக எனக்கு மகர்லோகம் போகணும் ஜனலோகம் போகணும் தபலோகம் போகணும்னு நினைச்சுருக்கிறவாளுக்கு அந்தந்த லோகங்கள் கிடைக்கும் ஆகையனால அந்த ஓமங்கிற பதத்தை சொல்லி ஓங்காரத்தினால ஜபம் பண்ணோம்னா அது கொடுக்கறது என்ன ஏது இச்சதி தசிய தது எததை எவன் எவன் விரும்புகிறானோ அததை அவனவனுக்கு கிடைக்கும் அதுல டிஸ்டிங்குஷ் பண்ற பகவதால் பரம் சேத்து ஞாதவியம் அபரம் சேத்து பிராப்தவியம் நறுக்கு தெரிச்ச மாதிரி அது பரம் சேத் பரவித்யா வேணும்னு நினைச்சான்னா பிரம்ம ஜானம் அது ஞாத்தவியம் அறியப்பட வேண்டியது யூ ஹேவ் டு ரியலைஸ் அதே அபரவித்யா வேணும்னு லோகங்கள் கிடைக்கணும்னா அது பிராப்தவியம் யூ ஹாவ் டு அட்டைன் தோஸ் திங்ஸ் பிரம்ம ஜானம் அடையறத்துக்குண்டான ஒரு வஸ்து இல்ல இட் இஸ் ஜஸ்ட் ரியலைசேஷன் அதாவது எப்படின்னா கண்ணாடி எங்கன்னு கண்ணுலேயே வச்சுட்டு தலையிலேயே வச்சுட்டு தேடுவோமே எங்க இருக்குன்னு கேட்டா தோ இருக்குன்னு பாயிண்ட் பண்ணும்போது அடைஞ்சதா இல்லாததா அடைஞ்சோமா இல்ல இருக்கிறதையே புரிஞ்சுண்டோமா அதுதான் பிரம்ம ஜானம் பரம் சேத் ஞாத்தவ்யம் அபரம் சேத் பிராப்தவியம் ஏததாலம்பரம் சிரேஷ்டம் ஏததாலம் பரம் லம்பரம்மா பிரோகே மஹீயத்தை பிரம்மலோகத்துக்கு அடையரா இல்லைன்னா பரபிரம்மமாக ஆகறான் பிரம்ம பூதா பிரம்மவது உபாசிய உபாசனா மார்க்கமா இருந்ததுன்னா பிரம்மத்தை போல நம்ம உபாசனை பண்றோம் இஷ்ட தேவதாவ உபாசனை பண்றோம் இல்லையா பிரம்ம ஈவ பவத்தி அது அது பரவித்யாவை யோசிச்சு நம்ம இத புடிச்சுட்டு கெட்டியா இந்த ஓமுங்கிற அக்ஷரத்தை புடிச்சுட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஆஹ் வசுதேவ அப்பா பிள்ளைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்றது என்ன ஒரு சீன் அது பவந்தம் அனன்யதீஹி அகில காரணம் அசிரித காரணம் அனுகமாத் இந்த அனுகமாத்துங்கிறத சொல்லும் பொழுது என்னமோ உபக்கிரமோ உபசம்ஹாரன்னு சொல்லி ட்ரை பண்றது இந்த வேதங்கள் அவனை பத்தி இது பண்றதுக்கு அது ரியலைஸ் பண்ணணும் இட் இஸ் நாட் சம்திங் வில் கம் பை டியூஷன் இது டியூஷனுக்கு போய் கிளாஸுக்கு போய் கத்துக்கிற விஷயம் இல்லை அது பிராக்டிஸ்ல வேண்டிய விஷயம் அனுகமாத்து அனிதம் அவ்வளவு எற்பதம் ஏக்கம் அதீயே கேட்டுமா விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமி விபூஷணம்